பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ட்ரெண்ட் ஆனிச்சு இந்த பாலஸ்தீன் காசா பிரச்சனை இல்ல. பட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆல் ஐஸ் ஆன் ஏன் பங்களாதேஷ் இந்துஸ் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகல அப்படின்னாங்க. பங்களாதேஷ்ல ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சு இப்ப அது இந்து கோவில்கள் குறிப்பா இந்துக்கள் அங்க தாக்கப்படுறதா நம்ம பாக்குறோம். இதுக்கும் ஏன் இந்துக்கள் மேல தாக்குதல் நடக்குது, அதுக்கு பின்னணி ஏதா இருக்கா, இதற்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்க? இல்ல, பங்களாதேஷ்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு சுதந்திர போரா அவங்க நாட்டோட சுதந்திர போராட்டத்துல இருக்க குடும்பங்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அந்த வாய்ப்புகள் அவங்களை அதை பத்தி தான் வந்து அவங்க முதல்ல சட்டத்தை போட்டாங்க. அதை எதிர்த்து நிறைய பேர் போராட்டத்துல இறங்கினாங்க. தாக்கா பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வலுவடைய அது வந்து இவங்க அரசாங்கத்துல இருக்கிற ஷேக் ஹசீனா வந்து ஒரு அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் அதை குறைக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகி ஷேக் ஹசீனா ராஜினாமா பண்ணும் அளவிற்கு கொண்டு போய்விட்டு அந்த நாட்டு ராணுவம் அந்த ஆட்சியை கைப்பற்றி இப்ப அவங்க உயிருக்கு பயந்து இந்தியாவில வந்து அவங்க தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதை தவிர அங்க நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வன்முறை வெறியாட்டங்கள் சாஃப்ட் டார்கெட், அதாவது இருக்கக்கூடிய அந்த இந்துக்கள் அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல தாக்குதலுக்கு அவங்க போயாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாணவர்களுடைய கிளர்ச்சி அப்படின்னு இருந்திருந்ததுன்னா அந்த சட்ட அது அமெண்ட் பண்ணப்பட்ட போதே நின்று இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த ராஜினாமா அந்த ஷேக் ஹசீனாவுடைய ராஜினாமாவுடைய நின்று இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா அதோட நிக்கல, இது வந்து மேல மேல அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, இந்த ஒரு போராட்டம்ங்கிற போர்வையில சில அந்நிய சக்திகள் அவங்க வந்து சில பேரை இங்க பயன்படுத்தி அதற்கு பின்னாடி வந்து பெரிய விளையாட்டுக்கள் எல்லாம் நடக்கும். அந்த ஆட்சியையே சீர்குலைய செய்யற அளவுக்கு இந்த விஷயங்கள் நடக்குது. இதுல ஒரு ஒற்றுமை நீங்க கவனிச்சீங்கன்னா, பல நாடுகள்ல அதாவது குறிப்பாக இந்தியாவை சுற்றியுள்ள பல நாடுகள்ல இந்த அந்நிய சக்திகள் ஒவ்வொன்றாக எடுத்து அங்க இருக்கிற ஜனநாயகத்தை தாண்டி வேறு ஒரு பப்பட் கவர்மெண்ட், அதாவது ஒரு பொம்மை ஆட்சியை வந்து அங்க நிறுவறாங்க. அது மியான்மர்ல பாத்திருக்கோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால பாத்திருக்கோம், இப்ப பாகிஸ்தான்ல ஆல்ரெடி பண்ணியாச்சு, இப்ப பங்களாதேஷ், இதுல மால்தீவ்ஸ்லயும் அதே மாதிரி நீங்க பாக்கலாம். சோ இதுல உள்ள ஒற்றுமைகளை பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள், சார்க் நாடுகள் அல்லது விஸ்தரிக்கப்பட்ட சார்க் நாடுகள். பர்மா மியான்மர்லாம் சார்க்ல கிடையாது, பட் அது இந்தியாவை சுற்றியுள்ள சார்க் நாடுகள்னு வச்சுக்கலாம், இல்ல அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள்னு வச்சுக்கலாம். சோ இவங்க எல்லாரையும் சுற்றி வளைத்து இவங்க வந்து பண்றாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இத்தனை ஆண்டுகள் அதாவது 2014 அப்புறமே இவர்களுடைய இந்த சதித்திட்டத்திலிருந்து இதுவரை தப்பித்திருப்பதே வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அதற்கு இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுடைய ஒரு மெச்சூர்டு கவர்மெண்ட்டும் அதை தாண்டி தெய்வ அனுகிரகமும் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி சுத்தி, அதாவது குறிப்பா நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ்ல இந்த மாதிரி ஸ்திரத்தன்மை இல்லாம ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி ஒரு ஆட்சி வருது. இது மறைமுகமா இந்தியாவுக்கு சொல்ற செய்தி என்னன்னா, ஏன்னா எல்லாமே சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ்லயே நடக்குது. அந்நிய சக்திகள் அப்படிங்கிறப்ப எந்தெந்த நாடுகள், ஏன்னா சைனாவும் நமக்கு இதா இருக்காங்க, யூஎஸ் நம்ம சொல்றது அவங்க சொல்றத நம்ம எதுவுமே கேட்கலாது, ரஷ்யா ஆயிலா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து எங்களுக்குன்னு தனி பாலிசி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு. சோ மறைமுகமா இது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் உண்டாக்குறதுக்காக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்களா? யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதிராக யாரு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க பிடிக்காது, குறிப்பாக அவங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சவால் விடும் வகையில யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காம போகும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எல்லா நாடுகளும் சேர்ந்து ஈரோன்னு ஒரு கரன்சி, காமன் கரன்சியை கொண்டு வந்தாங்க. முன்னாடி வந்து பிரெஞ்சு பிராங்க் இருந்தது, அதே மாதிரி ஜெர்மனியோட மார்க் இருந்தது, அந்த மாதிரி பல கரன்சிஸ் இருந்தது. சோ எல்லாத்தையும் ஒன்றுப்பைப்படுத்தி ஒரு ஈரோ அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வரும்போது கடைசி நேரத்துல பல நாடுகள் அதுல இருந்து வாபஸ் வாங்கினாங்க.
ஸோ இந்த ஈரோ கரன்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட யூஎஸ் டாலருக்கு சவால் விடும் அளவிற்கான ஒரு கரன்சி அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து சில பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடன் நம்மளுடைய நெருக்கத்தை விரும்பவில்லை. அது இன்னைக்கு நேத்திக்கின்னு கிடையாது. நீங்க 1980s 1990s அந்த டயத்திலேயே நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்காக நம்ம கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினா அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஆட்சேபங்கள் தெரிவிப்பாங்க. அந்த காலத்திலேயே நான் சொல்றது 1990s அந்த நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இந்த விஷயங்கள்லாம் பத்திரிகையில படிச்ச ஞாபகம் இன்னும் இருக்கு. ஸோ அவங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் அன்சர்டைன்ஸ் சிச்சுவேஷன்ல முக்கியமாக நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து நிலைநிறுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த எண்ணெய், அந்த ஆயில் மார்க்கெட்டை வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கிறதுக்கும். நீங்க கவனிச்சு பார்த்துருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல மத்திய அரசாங்கம் நம்மளுடைய ஆயில் பிரைஸை வந்து ஏத்தவும் இல்லை இறக்கவும் இல்லை. மேபி ஒரு 1 or 2 rupees இறங்கியிருக்கலாமே தவிர ஏறவே இல்லை. மோர் தென் 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. இவ்வளவு ஸ்டேபிளா ஆயில் மார்க்கெட் வந்து இருந்ததே கிடையாது, பர்டிகுலர்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதற்கு அது அந்த ரஷ்யாவோட நம்மளோட காட்டும் அந்த நெருக்கத்தை அமெரிக்கா விரும்பாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது, ஒரு சில சக்திகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இந்திய ஒவ்வொரு நாடாக அவங்க வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்னு சொல்லலாம், அவங்களை வந்து பலகீனப்படுத்துவதை வந்து அவங்க விரும்புறாங்க. நேபாளல ஒரு பெரிய ஒரு மிலிட்டரி கூப் நடந்து தெற்கு ஆசியாவை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லலாமா, தெற்கு ஆசிய நாட்டுல? ஆமா, அது ரொம்ப பிளாண்டண்டா நடந்தது வந்து நேபாள் மன்னர் வீரேந்திரா அவருடைய குடும்பம், அவர் வந்து இறந்து போன காலகட்டங்கள் இந்த 2004 அந்த டயத்துல நம்ம பார்க்கலாம். அந்த 2005 அந்த டயத்துல அது வந்து ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. அது அவர்களை வைத்தே அந்த மன்னர் குடும்பத்தை வைத்தே அந்த மன்னரை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜனநாயகம்ங்கிற பேர்ல வந்து ஒரு இடதுசாரிகள் அவங்களுடைய ஒரு அரசாங்கம் அங்க வந்து கொண்டு வரப்பட்டது. அதனால பாத்தீங்கன்னா டெய்லி வந்து அங்க கிளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, அங்க அந்த பொருளாதாரமும் வந்து சரியா செயல்பட முடியாம பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு நாடாக அவங்களுடைய டார்கெட்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இதனுடைய முக்கிய காரணம் என்னன்னா ஒரு வளர்ந்து வரும் ஒரு பொருளாதார சக்தியாக இந்தியா வருவதை அந்த அயல் நாடுகள் விரும்பவில்லை, ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு அரசாங்கம் அது இருப்பதையும் விரும்பவில்லை. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2004 to 2014 மேபி அது வந்து ஒரு கொயலேஷன் கவர்மெண்டா இருந்தாலும் இட் வாஸ் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட். அதற்கப்புறம் 2014 to 2024 இப்ப 2024 கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. This is also a stable government. ஏன்னா ஒரு 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, 10 ஆண்டுகளுக்கு மேலாக இப்போ நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார். ஸோ இப்போ இந்த விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை நடப்பதை பல நாடுகள் வந்து விரும்பலை, குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அவங்க வந்து விரும்பலை. ஸோ அவங்களுடைய ஒரு இன்ஸ்டிகேஷன் தூண்டுதல் இதுல இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கறேன். ஏன்னா நம்ம நாட்டுல நடந்த சில போராட்டங்களை நம்ம நினைவூட்ட விரும்புறேன். சில போராட்டங்கள்லாம் நீங்க கவனிச்சு பார்த்திருக்கலாம், அந்த அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப புதுசு. நீங்க தன்னெழுச்சியா நம்ம நாட்டுல நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு, அது எமர்ஜென்சியை எதிர்த்து சில போராட்டங்கள் நடந்திருக்கு, அதை தவிர ஒவ்வொரு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பல போராட்டங்கள் நடந்திருக்கு. அந்த போராட்டங்கள்லாம் என்னன்னா அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். அது ஒரு பர்டிகுலரான ஒரு சட்டம், அந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்க வேண்டும், அல்லது வந்து ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிட வேண்டும், ஒரு கோரிக்கை இருக்கும், அதை நிறைவேற்றுவதாக சொன்னாலோ உத்தரவாதம் கொடுத்தாலோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த போராட்டங்கள் திரும்ப போறதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சில போராட்டங்கள் நடந்தது, குறிப்பாக இந்த விவசாய சட்ட போராட்டம் நடந்தது இல்லையா, இந்த விவசாய சட்டங்கள் திரும்ப பெறப்பட்ட பிறகும் அந்த போராட்டம் நிற்பதாக அறிவிக்கப்படவில்லை. அதுக்கப்புறமும் தொடர்ந்துட்டு இருந்தாங்க அவங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட நோக்கம் என்ன, இந்த 3 சட்டத்தையும் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு, விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்கணும். விவசாய சட்டம் வாபஸ் பெறப்பட்டது, பிரதமர் மோடி வந்து அறிவிச்சிட்டார் வாபஸ் பெற்றாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அப்புறமும் அந்த போராட்டங்கள் இருந்துகிட்டு இருந்ததை நீங்க பாக்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் ஒரு கண்டினியூவஸ் அஜிடேஷன், இந்த பாட் பாயிலிங் ஸ்டேஜிலேயே வச்சிருக்கிறது, அதன் மூலமாக ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை உண்டு செய்வது, அதன் மூலமாக தன்னோட அஜெண்டாவை நிறைவேற்றுவது, இதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதுக்கு இந்தியா பாரதம் வந்து ஒரு இடைஞ்சலாக இருப்பதாக அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனாலதான் நம்ம ஒரு கண்ட்ரி வந்து அதுக்கு ஒரு டார்கெட்டட் ஒரு ஆக்டிவிட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். நேத்திக்கு நம்ம பார்லிமெண்ட்ல
வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்றாரு, இது நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இவ்வளவு குறுகிய காலத்துல நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற. ஸோ இதை முன்னாடியே பாரதம் வந்து கணிச்சிருக்கு சம்திங் என்ன இது மாதிரி ஒரு நடக்க போகுது போராட்டம் அப்படின்னு. இப்படி தெரிஞ்சு இப்படி நடக்குறதுங்கிறப்ப இன்னுமே இப்ப நீங்க சொல்ற மாதிரி எந்த நாடுமே வந்து அசினாவுகளுக்கு வந்து இன்னும் அடைக்கலம் தரல, இந்தியா மட்டும்தான் தந்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப இதை இந்தியா எப்படி நான் ஹேண்டில் பண்ணும், வெளியுறவுத்துறை அமைச்சகம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு? இல்ல, இதுல ரெண்டு மூணு சிக்கல்கள் இருக்கிறது. ஒன்னு, அவங்க வந்து ஒரு நீக்கிய ஒரு பிரதமர் வந்து ஷேக் ஹசீனா இந்தியாவோடு நட்பு பாராட்டும் ஒரு அரசியல் தலைவர். இப்ப வந்து அங்க ரெண்டு பேர் எப்போதும் வருவாங்க, ஒன்னு ஷேக் ஹசீனா இல்லைன்னா கலிதாசியா அப்படிங்கிறவங்க. கலிதாசியா இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டவர், ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஆதரவான மனப்பான்மை கொண்டவர். ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஷேக் ஹசீனாவதான் ரொம்ப நாளா இப்ப தொடர்ந்து பிரதமரா இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப அந்த மிலிட்ரி கூப்னால அந்த அந்த கிளர்ச்சியினால அவங்க வெளியேறும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டு, அது டெம்பரவரியா எப்படிங்கிறது தெரியல, இவங்களை வந்து இந்தியாவில தான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த நாட்டில வரப்போற புதிய ஆட்சி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய நோக்கம், ஏன்னா இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சிங்கிறது அங்க அகற்றப்பட்டு விட்டது, இப்ப இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆட்சி தான் அங்க வரும். ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்கிறத கண்காணிக்கும், இது ரெண்டாவது. மூணாவது, அங்கு ஏற்படும் அங்க மக்களுக்கு எதிரான சில நடவடிக்கையினால அங்க வந்து அகதிகளாக நிறைய பேர் நம்ம நாட்டுக்குள்ள நுழைவதற்கு உண்டான ஆபத்துகளும் இருக்கு. ஏன்னா அது குறிப்பாக பெங்காலா இருக்கலாம், அஸ்ஸாமா இருக்கலாம், இது போன்ற மாநிலங்கள்ல வந்து அகதிகள்ங்கிற பேர்ல வந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கறது தெரியல. ஸோ அதை கண்காணிக்க வேண்டியதா இருக்கு. அதை தவிர நம்ம நாட்டுடைய ஒரு டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், மிலிட்டரி ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஒழுங்குபடுத்த வேண்டியதா இருக்குது. இதை தவிர உள்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த உளவு, அதாவது ஏன்னா அண்டை மாநில நாடுகள் வரைக்கும் வராங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ள இந்த மாதிரி என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் செய்யறாங்க அப்படிங்கிறத அந்த உளவுத்துறை மூலமாக நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அதை கண்காணிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது மூன்று பலவிதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பொறுப்புகளோடு இப்போது வந்து இந்தியா இருக்கிறது. மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய சோதனை காலம் இந்தியாவை பொறுத்தவரை. இப்போ கொஞ்ச நாளா ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் இது ஸ்திரமாகும் வரை, இந்த பிரச்சனை ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலைஸ்டு சிச்சுவேஷன் வரும் வரை இது ஒரு பெரிய சோதனையான காலம். ஸோ இதுல வந்து என்னன்னா, ஒரு மெச்சூர்டு லீடர்ஷிப், ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் தேவைப்படுகிறது. ஒரு ஃபார்ச்சுனேட்டா நம்ம நாட்டுடைய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அனுபவமிக்க ஒருவர் பிரதமராக இருக்கிறார், நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். ஏன்னா 10 ஆண்டு காலம் அவர் வந்து பிரதமராக இருந்திருக்கிறார், அந்த அனுபவம் இருக்கிறது. ஜெய்சங்கர் அந்த போன்றவர்களும் மற்றவர்களும் இருக்காங்க, நல்ல ஆர்மி ஜெனரல்ஸ் இருக்காங்க. அஜித் தோவல் மாதிரி அங்க ஒரு டெஸ்டட் டைமண்ட் டெஸ்டட் அனுபவஸ்தர்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஸோ இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதிய ஆட்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புதிய ஆட்சி நம்ம நாட்டுல இருந்ததுன்னா புதிய தலைவர்கள், புதிய பியூரோக்ராட்ஸ் எல்லாரும் மாறி இருப்பாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் என்னை பொறுத்தவரை. ஒரு வேற ஒரு கவர்மெண்ட் இங்க வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷன் செட்டப்புக்கு நடுவில் ஒரு கேள்வி வரலாம். இப்ப நம்ம கொஞ்சம் சிங்கிள் மெஜாரிட்டியா இல்ல, இதே இப்ப போன தடவை பாத்தீங்கன்னா 300 மேலேயே வந்து பிஜேபி இருந்தது. இப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட சின்ன ஒரு கோலியேஷன் கவர்மெண்ட் தான், ஜேடியும் வேணும், இந்த சைடு வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களும் வேணும். அப்படிங்கிறப்ப இன்னும் போர்ஸா இதை எதிர்க்க முடியுமா? ஏன்னா இந்தியா டார்கெட் அப்படிங்கிறப்ப இதை போர்ஸா இப்ப இருக்க கவர்மெண்ட்னால எதிர்க்க முடியுமா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோயலேஷன்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் நினைக்கவில்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, இதை விட ஒரு ஃப்ரஜைல் கோயலேஷனை வாஜ்பாய் அவர்கள் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் வந்து போக்ரான் அணு ஆயுத டெஸ்ட் நடத்தலையா? இதே சக்திகளுடைய தாண்டி தானே அவர் அந்த டெஸ்ட் நடத்தி காமிச்சார். ஸோ தட் இஸ் நாட் த கேஸ். ஒரு வலிமையான தலைமை, அது ரொம்ப முக்கியம். இந்த கவர்மெண்ட்களுடைய கோயலேஷன் அப்படிங்கிறது வரும் போகும், அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் கோயலேஷனா இருந்து அதுக்கு ஒரு வீக் பிரைம் மினிஸ்டர் இருந்தா அதை என்னன்னு சொல்றது? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கவர்மெண்டாவே இருந்து அதற்கு ஒரு வீக்கான ஒருவர் பிரதமராக இருந்திருந்தால் அப்ப என்ன? ஸோ தட் இஸ் நாட் த கேஸ். நம்ம நாட்டுல கோயலேஷன் கவர்மெண்ட் இருந்தாலுமே சக்சஸ்ஃபுல்லா எடுத்து சென்ற ஒரு தலைவர்கள், அனுபவமிக்க தலைவர்களோட எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் பார்க்கணும். நம்ம நாட்டுக்கும்
ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வந்து வாஜ்பாய் அவர்கள் தன்னோட ஆட்சியை இழந்தாரு. ஒரு காபந்து அரசாங்கமாகவே நம்ம நாடு நடந்துட்டு இருந்தது. அதாவது ஆட்சி இழந்தாச்சு, வேற யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, வேற யாரும் ஆட்சி அமைக்க உரிமையும் கோர முடியல, எலெக்ஷன் தான் ஒரே சாத்தியம் அப்படிங்கிற நேரத்துலதான் அந்த கார்கில் யுத்தம்ங்கிறதே வந்தது. கார்கில் யுத்தத்தை நம்ம நாடு வந்து சமாளிச்சது ஒரு காபந்து அரசாங்கத்தின் கீழே தான் நம்ம சமாளிச்சோம். ஸோ அப்படி இருக்கிற போது நம்ம நாட்டில் வந்து ஸ்ட்ராங்கான மிலிட்டரி இருக்கு, மிலிட்டரி தலைவர்கள் இருக்காங்க. ஸோ த எக்ஸிஸ்டிங் செட்டப் இஸ் வெரி வைப்ரண்ட். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் ஒரு ஃப்ரண்ட்ல மட்டுமே நம்மளுடைய கவனம் இருந்தது. இப்பொழுது நம்ம நாட்டில் இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா ஃப்ரண்ட்லையுமே நம்மளோட கவனம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பாகிஸ்தான் மட்டும் இருந்தது, இப்போ பாகிஸ்தானோட சேர்த்து பங்களாதேஷும் இருக்கிறது. ஸோ அதே தவிர வந்து சீனாவிட்டேந்தும் நம்மளுடைய அந்த காட்ஸை வந்து நம்ம குறைக்க முடியாது. ஸோ பல கோணங்கள்ல நம்மளுடைய கவனம் இருக்க வேண்டும். அந்த நேரத்துல தான் நான் சொல்றேன், அதற்கு இப்போ ஒரு அனுபவமான ஒரு தலைமை இருப்பது ஒரு ஆறுதலான விஷயம். அது காணொலியில இறுதியான கேள்வியானா ட்ரேடு விட்டுருங்க. ட்ரேடு வந்து என்ன பண்ண போறாங்க பங்களாதேஷ்ங்கிறது அடுத்ததுதான் இருக்கு. பட் இப்ப இன்ட்ரீம் கவர்மெண்ட்னு வச்சிருக்காங்க, அகதிகள் இங்க வரத்துக்கான வாய்ப்புகளே அதிகம். நம்மளே பார்த்திருப்போம், பிஎஸ்எஃப் வந்து இப்ப தடுத்து வச்சிருக்காங்க, அங்கேருந்து வரவங்களை வந்து பார்டர்ல வந்து பிஎஸ்எஃப் வந்து தடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க இந்தியா, அகதிகள் வரதா இருக்கட்டும், அடுத்த கட்டத்து அந்த ட்ரேடு பிரச்சனையா இருக்கட்டும், சுற்றி இப்ப இங்க நம்ம வச்சிருக்கோம் அசீனா அவர்கள், இங்க போராட்டம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஏன்னா இங்க இதை வச்சு ஏதாவது கிளர்ச்சி பண்ண வாய்ப்புகள் இருக்கா, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகுது? இல்ல ஷேக் ஹசீனா இங்க இருக்கிறதுனால ஒரு பெரிய கிளர்ச்சி வரும்னு எனக்கு தோணுங்க. ஒண்ணு, அவங்களும் வந்து இங்க பர்மனண்டா இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க டெம்பரவரியா தான் கொஞ்ச நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடங்களுக்கு அவங்க மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது எந்த நாடுன்னு எனக்கு தெரியல, சொல்ல முடியல என்னாலையும். அது அதனால இங்க இருக்கிறது வந்து ஒரு டெம்பரவரி அதான் இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, பங்களாதேஷை பொறுத்தவரை அங்க ஒரு அரசாங்கம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, அது வந்து ஒரு இடைக்கால அரசாங்கமா இருக்கலாம், அல்லது வேற ஒரு புதிய தேர்தல் வரலாம், ஒரு 3 மாதம் போல ஆகும்னு நினைக்கிறேன். அந்த 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் போல அங்க நிலைமை சீரடைவதற்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நார்மல்சி வரத்துக்கு, வாழ்க்கை நடத்துவதற்குண்டான ஒரு நார்மல்சி வரத்துக்கு. ஸோ அதுவரை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அகதிகள் ரூபத்துல வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்னு நான் பாக்குறேன். அது வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனாலதான் எதிர்கட்சிகள்லயே ஒரு சில எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லா எதிர்கட்சிகளும் ஓரளவுக்கு அரசாங்கத்திற்கு சாதகமாக அரசாங்கம் செய்வதற்கு ஆதரவு கொடுப்பதற்குண்டான முக்கிய காரணமும் அதுதான். நீங்க நாட்டின் நலன் கருதி என்ன முடிவு பண்ணாலும் நாங்க அதை வரவேற்கிறோம், அதை ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொன்னதுக்கு முக்கிய காரணம் அந்த கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன். ரொம்ப நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். இதுல வந்து எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மாற்றி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, குறிப்பா வந்து இந்த வெளியுறவு கொள்கை, உள்நாட்டு பாதுகாப்பு, இந்த மாதிரி டெமோகிராபிக் சேஞ்சஸ் இது போன்ற விஷயங்கள் ஏதாவது நடந்ததென்றால் அது நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் நல்லதல்ல. ஸோ அதனால எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே நோக்கத்துல இருக்கிறது நம்ம நாட்டுக்கு வலு சேர்க்கும். கண்டிப்பாண்ணா, நீங்க சொல்ற மாதிரியே சுத்தி முன்னாடி ஒரு கண்ட்ரியை நம்ம கண்காணிக்க போய் இப்ப சுத்தி நம்ம கண்காணிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அடுத்த கட்ட நிகழ்வுகள் எப்படி நம்ம அரசாங்கம் செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.